வரும் 31ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஒவ்வொரு மேஜையிலும் கேமரா கொண்டு பதிவு செய்யப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உடனான ஆலோசனைக்கு பின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். இந்தியாவிலேயே உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு முதலிடம். நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், கல்வி கட்டண சலுகை போன்றவற்றை பட்டியலிட்டு தமிழக அரசு பெருமிதம். உதகை ராஜ்பவனில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் 2 நாள் மாநாடு. ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். சென்னையில் பாஜக பூத் ஏஜென்ட்கள் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தாமரை அடர்ந்து படர்ந்து இருக்கும் காட்சியை நாடு பார்க்கும் என அண்ணாமலை நம்பிக்கை. நிச்சயமாக சொல்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் தான். தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம், ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசு குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர். மதுவிலக்கின் மகிமைகளை பீகாரிடமிருந்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். உடனடியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தவும் கோரிக்கை. வெளிச்சந்தையில் தொழில்துறையினர் வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு 34 காசுகள் கூடுதலாக வசூலிக்கும் இவ்வாரியம். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினரை முற்றிலுமாக முடக்கும் நடவடிக்கை என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கண்டனம். தடுமாறி கீழே விழுந்ததில் ஏற்பட்ட தோள்பட்டை காயத்தால் அவதிப்படும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இன்று மாலை அறுவை சிகிச்சை. தீபக் ராஜா உடலை சொந்த ஊரான வாகை குளத்திற்கு ஊர்வலமாக எடுத்து சென்ற ஆதரவாளர்கள். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஆயிரக்கணக்கான போலீசார் குவிப்பு. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற ரவுடி தீபக் ராஜாவின் இறுதி ஊர்வலம். ஏராளமான பைக்குகளில் ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் சந்தேக மரண வழக்கு. 30க்கும் மேற்பட்டோருக்கு நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன். சென்னையில் ஆபரண தங்கம் 520 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 53,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 65 ரூபாய் அதிகரித்தது 1 கிராம் ஆபரண தங்கம். 1 கிராம் 6,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மாவட்டம் மலையம்பாளையம் அருகே தகராறில் ஒருவர் குத்திக்கொலை. கொலையாளியை கைது செய்யக்கோரி மருத்துவமனை பிணவரை முன்பு உறவினர்கள் போராட்டம். ஐயோ
முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயலும் கேரளாவுக்கு எதிர்ப்பு. தேனி மாவட்டம் குமுளி சோதனை சாவடியில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வானிலிருந்து விழுந்த மர்மப்பொருளால் தோட்டத்தில் 5 அடி ஆழத்திற்கு திடீரென பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம். மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு பள்ளத்தை சுற்றி வேலி அமைத்து கண்காணிக்க உத்தரவு. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் எதிரே மைதானத்தில் கண்ணீர் புகைகுண்டு வீசி நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சி. சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் வாந்தி வந்ததால் பரபரப்பு. என்னாச்சு தம்பி உங்களுக்கு? ஒரு புகைமேறு வந்துச்சு, ஒரு புகைமேறு வந்து அப்படியே கண்ணு எரிய ஆரம்பிச்சு அப்படியே காந்தது வருங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நேஷனல் அரசு உதவி பெறும் பள்ளியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார். கையில் திருவோடு ஏந்தி பாமகவினர் தர்ணா போராட்டம். நாமக்கல் மண்டலத்தில் 27 நாட்களுக்கு பிறகு குறைந்த முட்டை கொள்முதல் விலை. ஒரு முட்டையின் விலை 20 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயம். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பால் முறிந்து விழுந்த பப்பாளி மரங்கள். பார்த்து கொண்டிருந்த போதே அடுத்தடுத்து விழுந்ததால் விவசாயிகள் கவலை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளம் குறைந்ததை அடுத்து குளித்து கும்மாளர். மாவட்டம் கலக்காடு தலையணையில் மகிழ்ச்சியாக நீராடிய சுற்றுலா பயணிகள். வெள்ளம் குறைந்ததை அடுத்து குளிக்க வனத்துறை அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே இளம் பெண்கள் தங்கியிருந்த வீட்டின் ஜன்னலை எட்டி பார்த்தவனை அடித்து உதைத்த மக்கள். படுகாயம் அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் 7 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே 4 மாத ஆண் பச்சிளம் குழந்தை கொன்று புதைக்கப்பட்ட வழக்கு. கொடூர தாய் தந்தை உள்பட 3 கைது. கோடை விழா நிறைவு பெற்றும் ஏற்காட்டில் குறையாத சுற்றுலா பயணிகள் கூட்டம். மலர் கண்காட்சியை காண குவிவதால் போக்குவரத்து பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி முடிந்து 3 நாட்களாகியும் அதே கட்டணம் வசூல் என புகார். பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நுழைவு கட்டணம் வாங்கப்படுவதால் அதிருப்தி. கேரளாவில் அடுத்த 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ரமல் புயலை அடுத்து பெய்த கனமழையால் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளிலும் வெள்ளம். சாலைகள் தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. ரமல் புயலால் கீழே விழுந்த மரங்களை அகற்றும் பணிகள். ஆளுநர் ஆனந்த போஸ் நேரில் பார்வையிட்டு பணிகளை முடுக்கிவிட்டார். குஜராத் விளையாட்டு வளாக தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு.
வெல்டிங் பணியின் போது தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்த நிலையில் சோதனை. மகாராஷ்டிராவின் புனேவில் சொகுசு காரை ஓட்டி சென்ற போதை சிறுவன் இருவரை மோதி கொன்ற வழக்கு. சிறுவனின் இரத்த மாதிரியை குப்பையில் வீசிவிட்டு வேறு இரத்த மாதிரியை மாற்றி வைத்த இரண்டு டாக்டர்கள் கைது. கெஜ்ரிவால் உதவியாளர் விபவ்குமார் ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது மயங்கி விழுந்த பெண் வழக்கறிஞர். எதிர்தரப்பு வழக்கறிஞர் வாதிட்ட போது நீதிமன்றத்தில் உடைந்து அழுத சுவாதி மாலிவார். ராமநாதபுரம் மாவட்டம் பெருமாள் தேவன்பட்டி தர்ம முனீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக திருவிழா. 2000 கிலோ ஆட்டுக்கறியை சமைத்து அன்னதானம். சாப்பிட ஒரு ஆள் கறியை திங்கிறது.